90களில் பிறந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட உச்சபட்ச ஆசை என்னவாக இருந்திருக்கும் தெரியுமா? ஹீரோ பென். வெள்ளை, கருப்பு, ப்ரௌன்னு மூணு கலரில் இருக்கிற அந்த பேனா தான் அவங்களோட முதல் கனவாக இருக்கும். அந்த வகையில் அந்த காலத்தை சேர்ந்த என்னோட முதல் கனவு என்ன தெரியுமா? கேம்லின் ஃப்ளோரா பென்சில். பென்சில் முழுக்க பிங்க் பூக்கள் தூவி இருக்க அதோட தலையில் ஒரு பிங்க் கலர் ரப்பர் உட்காந்துருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அது என்னவோ எனக்கு அந்த பென்சில் மேலே அவ்வளோ ஆசை. இப்போ வரைக்கும் கூட அந்த ஆசை அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நிறைவேறாத ஆசையாக தான் இருக்குது. எஸ், இதுவரை என்கிட்ட அந்த பென்சில் இருந்ததே இல்லை. அதில் எழுதுனதே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட அதை வாங்கி எழுதியிருக்கேன். ஆனால் அது போதுமா? எனக்குன்னு ஒரு பென்சில் இருந்ததில்லை. அதுக்கான காரணம், நாங்கள் அப்சரா அண்ட் நட்ராஜ் ஃபேமிலி. இந்த பிராண்டு தான் வீட்டில் வாங்கி தருவாங்க. சரி, பென்சில் போகட்டும், பேனாவது கேம்லின் பேனா வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா அதில் ஹீரோ ஃபேமிலி. அதை தவிர வேறு எதுவும் வாங்கி தந்ததில்லை. இன்னொரு விஷயம், வீட்டில் அண்ணாவோ அக்காவோ இருந்துடவே கூடாது. பேனாவே வாங்கி தர மாட்டாங்க. அவங்க யூஸ் செய்த பேனாவை அதோட கடைசி காலம் வர பராமரிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் சலுகையும் நம்மக்கிட்ட வலுக்கட்டாயமாக வந்து சேர்ந்துடும். இந்த கேம்லின் ஆசைகளோடு நான் ஸ்கூல் படித்து முடித்து காலேஜும் படித்து முடிக்கும் நேரத்தில் தான் நானே முதல் முதலாக ஒரு பேனா வாங்கினேன். ஆசையாக அதில் தான் எங்களோட முதல் கதையும் எழுதணும். வாவ், செம ஃபீல், நிறைய சந்தோஷம். ஆனால் அந்த பூ போட்ட பென்சில் ஆசைகள் மட்டும் இன்னும் அப்படியே இருக்குது. தாலாட்டும் ஞாபகங்கள். இப்போது அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். இது அதியனின் காதல், அத்தியாயம் 2. உறங்குகின்ற கும்பகர்ணா, உங்கள் மாய வாழ்வெல்லாம் உறங்குவாய், உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய். கரங்கு போல வில் பிடித்த காலத்தூதர் கையிலே இறங்குகின்றது இன்று கான். எழுந்திராய், எழுந்திராய். கம்ப ராமாயணத்தின் இந்த பாடலை எழுதி முடித்துவிட்டு நிமிர்ந்து அன்னையை பார்த்தான் அதியன். அவரும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். அவன் கண்களிலும் அவரது கண்களிலும் ஒரே பாவனை, பரிதாபம். அது அடுத்தவருக்கானதல்ல, அவரவருக்கானதே. அந்த கணத்தில் இருவரது மனத்திலும் ஒரு வேண்டுதல், ஒரே வேண்டுதல். இன்னத்த கோட்டாவை சீக்கிரம் முடிச்சு அனுப்பு சாமி என்பதே அது. ஏங்க, தம்பி எழுதிட்டான், வந்து பார்த்து அனுப்புங்க, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாகுது. அதியனின் அப்பாவை அழைத்தார் அம்மா. மா, இந்த முறை சரியாக தான் எழுதியிருக்கேன், நீ போய் சாப்பாடு செய்யுமா, இன்னும் அரை மணி நேரம்தாம்மா இருக்குது. அன்னையிடம் கெஞ்சலில் இறங்கியிருந்தான் அதியன். தினம் உங்கள் ரெண்டு பேர் கூட இதே போராட்டம் தான் எனக்கு. விடிஞ்செந்திரிச்சா உனக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்கறது தான் என் வேலை. நிதம் அவசர அவசரமாய் அரைகுறை சமையல் செய்து அவருக்கு சமையலே மறந்து போய்விட்ட நிலை. அதன் தாக்கமும் தகிப்பும் தான் அவரது இந்த வார்த்தைகளில் வெளிப்பட்டது. மா, அது வாட்ச்மேன் இல்லை, சூப்பர்வைசிங். அந்த நிலையிலும் அன்னைக்கு பாடம் எடுத்தான் அவன். இப்போ அது ரொம்ப முக்கியம் என்றபோதே அரவம் கேட்க இருவரும் அமைதியாகினர். அவ்விடம் வந்து நின்றார் அகத்தியன், அதியனின் அப்பா. தாய்மொழியை தலைவணங்கும் தமிழ் மகன், தமிழ் பல்கலையில் தமிழ் துறை பேராசிரியர். பிறப்பெடுத்ததே தமிழுக்கு சேவை செய்ய இன்னும் சிந்தனை கொண்ட தமிழடிகளார். இந்த அறிமுகம் போதும். இப்போது இனி இருப்பதை அதியன் சொல்ல கேட்போம், இல்லை காண்போம் பிறகு. அதியன் எழுதிய ஏட்டை அவரிடம் கொடுத்துவிட்டு கையை குறுக்காக கட்டிக்கொண்டு பணிவாக நின்றான். போகலாம். அவரிடமிருந்து வரும் இந்த வார்த்தைக்காகத்தான் வில்லிலிருந்து புறப்பட தயாராய் நிற்கும் அம்பாய் நின்றிருந்தான் அதியன். அவனோடு சேர்த்து அம்மாவும். இன்னும 20 நிமிடங்களில் இவன் பள்ளியில் இருக்க வேண்டும். இல்லை இருந்தே ஆக வேண்டும். அகத்தியனின் பார்வை அவசரமின்றி அதியன் எழுதிய வரிகளில் பயணம் செய்து கொண்டிருந்தது. கம்பன் எழுதிய வரிகள்தான் அங்கே இருந்தன. ஆனால் கம்பன் எழுதிய வரிசையில் இல்லை. அடிகள் அதன் இடத்தில் அமராமல் புது இடத்தில் அமர்ந்து புது அர்த்தங்கள் தந்து கொண்டிருந்தன. நிமிர்ந்து அதியனை பார்த்த அவரது பார்வையின் அர்த்தங்கள் அவனுக்கு புரியவில்லை. சரியாக எழுது. ஏட்டை அவனிடமே தந்துவிட்டு செல்ல, மறுபடியும் முதல்ல இருந்தா? அமைதியாக அலறினார் அம்மா. அதியன் வெறுத்தே போய்விட்டிருந்தான். முடியாதுப்பா, அவனுக்கு கத்தி சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவனால் அது முடியாது. இன்றல்ல, என்றுமே அது அவனால் முடியாத ஒன்று. அப்பாவை எதிர்த்து பேச இயலாது. பேச மட்டும் இல்லை, எதிர்த்து யோசிக்கக்கூட இயலாது அதியனால். அதனால்தான் 2.5 மணி நேரமாக முற்றத்தில் அமர்ந்து கம்பராமாயணம் செய்யில் படித்து பிழை இல்லாமல் எழுத முயன்று கொண்டிருக்கிறான். அது அவன் அப்பாவின் கட்டளை. காலை எழுந்ததும் தமிழ் இலக்கியம் படித்து பிழை இல்லாமல் எழுதி காட்ட வேண்டும். அப்போதுதான் அவன் பள்ளி செல்ல முடியும்.
அவனது இந்த விசித்திர பரீட்சைக்கு மேற்பார்வையாளர் அவனது அம்மா. அதையும் சரியாக எழுதினால் மட்டுமே அவர் அங்கிருந்து எழுந்து செல்ல இயலும். இந்த கதை ஒரு நாள் கதையல்ல, ஒரு வருட கதையல்ல, 12 வருட கதை. நாள்தோறும் தொடரும் தொடர்கதை. அதியன் தமிழ் மேல் காட்டும் ஆர்வத்தை தமிழ் அவன் மேல் காட்டுவதில்லை போலும். தாய்மொழி அவனிடம் கொஞ்சம் தடுமாறும். அதியன் விழுந்தால் கூட தாங்கிக் கொள்ள இயலும் அவன் தந்தையால். தமிழ் தடுமாறுவதை தாங்கிக் கொள்ளவே இயலாது. தமிழ் அவரது உயிரினும் மேலான ஒன்று. அதியன் அதை உரசி பார்த்தால், ஆனால் அவனும் அதை வேண்டுமென்றே செய்வதில்லை. அப்படியொரு தமிழ் மகனுக்கு இப்படியொரு தமிழ் மகன் பிறக்க வேண்டும் என்பது விதி போல. அம்மாவை பார்த்தான் அதியன். அவருக்கு எதுவுமே சொல்ல தோன்றவில்லை. அவனது இந்த நிலைக்கு தான் தான் காரணமோ? எப்போதும் இளம் எண்ணம் இன்றும் அம்மாவிடம் எழுந்தது. இந்த யுத்த காண்டம் இவனால் எழுதி முடிக்கப்படும் பொழுதில் அகத்தியனுக்கும் அதியனுக்கும் இடையில் ஒரு யுத்தம் வெடித்திருக்கும் என இவர்கள் இருவருமே அறியவில்லை. பிழையில்லாமல் அதியன் எழுதி முடித்து பள்ளிக்கு வந்த வேளையில் பிரேயர் ஆரம்பமாகியிருந்தது. காலை நேரம் இவன் விடுமுறை என பதிவாகியிருந்தது. கேட்டுக்கு வெளியே நிற்க வைக்கப்பட்டு பிறகே பள்ளியினுள் அனுமதிக்கப்பட்டிருந்தான். தனிமங்களை இவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருந்தார் வேதியியல் ஆசிரியர். அப்போது அதியனிடம் வந்து சேர்ந்தது ஒரு நோட். அங்கவை, 11ஆம் வகுப்பு. முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருந்ததை பார்த்ததும் தானாக முளைத்தது புன்னகையொன்று அதியனிடம். மகனாக பிறந்து அவன் அகத்தியனிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறான் என்றால், இங்கே இவளோ எங்கோ பிறந்து இவனுக்கு துணையாக அவரிடம் மாட்டிக்கொண்டவள். அகத்தியனின் தங்கை மகள், அதியனின் அத்தை மகள். அவ்வைக்கு என்னவாம் என்றபடி பக்கங்களை திருப்பி பார்த்தான். அந்த நோட்டில் அவனுக்கென ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அவனது பெயரில் 5 பக்கங்கள் சேமிக்கப்பட்டிருந்தது அவனுக்கென. அவர்களது பள்ளியில் 11ஆம் 12ஆம் வகுப்புகளில் மாணவர்கள் மாணவிகள் பேசக்கூடாது என்பது விதி. அதற்காகவும் வகுப்புகள் நடைபெறும் பொழுதுகளில் அண்டை இருக்கையில் அமர்ந்திருப்பவர்களிடம் இதுபோல கடித போக்குவரத்து செய்யவும் எல்லோரிடமும் இதுபோல ஒரு நோட் இருக்கும். அதில் சத்தமின்றி செய்திகள் இடம் மாறும். அங்கவை எதிர்ப்புறத்திலிருந்து அனுப்பிய செய்தியை படித்தான் அதியன். மாணவிகள் புறத்தில் ஓரத்தில் அவள் அமர்ந்திருக்க மாணவர்கள் புறத்தின் ஓரம் இவன். ஏண்டா இன்றைக்கு லேட்? எல்லாம் புலவராலதான். அந்த கேள்விக்கு கீழே இருந்த இடத்தில் பதிலை நிரப்பினான். இன்றைக்கு அப்பாவும் அம்மாவும் வரதா சொல்லியிருந்தாங்க, நீ ஃபோன் செய்து கேட்டியா? அங்கவை விடுதி மாணவி. அவளை பார்க்க அம்மாவும் அப்பாவும் வார விடுமுறையில் வருவது வழக்கம். சென்ற வாரம் வர இயலாததால் அன்றைக்கு வருவதாக சொல்லியிருந்தார்கள். கேட்டேன், மதியம் வருவாங்க என்றான் அதியன். இதுபோல இன்னும் நிறைய கேள்விகள். அது அத்தனையிலும் பதில் நிரப்பிவிட்டு இவன் கேட்க வேண்டியதை கேட்டு நோட்டை அங்கவியிடம் அனுப்பி வைத்தான். மதிய உணவாக ரொட்டிகளை மட்டுமே எடுத்து வந்திருந்தவன் அதை வேகமாக உள்திணித்து கொண்டு காத்திருப்போர் அறை நோக்கி ஓடினான். அவனது அத்தை அங்கே இருந்தார். மாமா வரவில்லை போலும். அவரை அழைத்து கொண்டு பள்ளிக்கும் விடுதிக்கும் இடையில் இருந்த சிறு குடிலுக்குள் சென்றான். அத்தை, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் அவ்வைய போய் பார்த்துட்டு வரீங்களா? அத்தையிடம் கேட்டான். அவனுக்கு அதுவரை மட்டுமே அனுமதி. அதற்கு மேல் விடுதி மாணவர்கள் மட்டுமே செல்ல முடியும். அது இருக்கட்டும்டா, நீயும் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கலாம்ல? அவன் தலையை வருடியபடி கேட்டவருக்கு தன் அண்ணன் அதியனுக்கு அநியாயம் செய்வதாகவே தோன்றியது. அடிக்க மாட்டார், திட்டமாட்டார், ஆனால் தமிழை ஆயுதமாக கொண்டவர் அவனை அதனாலேயே தாக்குகிறார். அவருக்கு வேதமான திருக்குறள் தான் இவனுக்கு வேதம் என்பதே அவரால் எழுதப்பட்ட சட்டம். சங்க இலக்கிய கடலில் அவர் விழுந்ததும் அல்லாமல் இவனையும் இழுத்து கொண்டு விட்டார். கண்ணகியை நீதிமன்றத்தில் நிறுத்தி இவனே நியாயம் வாங்கி கொடுத்திருக்கிறான் பலமுறை, கனவில்தான். இதையெல்லாம் வேடிக்கை பார்க்க மட்டுமே இயலுகிறது இவர்களால். வீட்டுக்கு போயிட்டா இங்கே வர்றீங்க? காலையில் அரங்கேறிய கூத்தை அம்மா அத்தையிடம் சொல்லியிருக்க வேண்டும் என அவனுக்கு புரிந்தது. ஆம் என தலையசைத்தார் அத்தை. அத்தை, எனக்கு இது பழகிடுச்சு, கஷ்டமா இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தவனுக்கு அந்த வயதில் இருக்க வேண்டிய நிதானமும் முதிர்ச்சியும் சற்று அதிகம்தான். அவ்வையும் அத்தையும் வருவரை காத்திருக்க தொடங்கினான். அப்போது அங்கே வந்தாள் அவள். பேசா மடந்தை, அவளுடன் ஒரு பெண். அவளது அம்மாவாய் இருக்க வேண்டும். இவனுக்கு இடப்புறம் இருந்த இருக்கையில் அமர்ந்தனர். அதியன் வேகமாய் அவள் விழிகளை தான் பார்த்தான். அன்றே அழுதாளே, இன்று விடுதியில் விட்டு செல்ல வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம்தான் அதற்கு காரணம். அவள் விழிகளில் இன்றும் அருவிதான். ஆனால் இன்று அவனுக்கு வித்தியாசமாய் தெரியவில்லை. விடுதி மாணவர்கள் விடும் கண்ணீர் அவனுக்கு பழக்கமே. ஆனால் அவள் அடுத்து செய்ததில்தான் அரண்டே போயிருந்தான் அதியன். மா,
அவளது வலியை வார்த்தையில் வைத்து கதறியதில் அந்த சத்தத்தில்தான் சற்று அரண்டு போய்விட்டிருந்தான் நதியன். ப்ளீஸ் மா, வேண்டாம்மா, நான் உன்னோடவே மா என்று போராடி கொண்டிருந்தாள். அடம்தான், அதைவிட அதிக அழுகைதான். ஆனால் அந்த கெஞ்சல் அதியினால் அங்கே அமர முடியவில்லை. அந்த கெஞ்சலும் அழுகையும் கேட்காத இடம் சென்றுவிட வேண்டிய வேகம் அவனிடம். அங்கிருந்து எழுந்து வெளியே வந்து நின்று விட்டான். அவளது அம்மா சொல்லும் ஆறுதல் மொழிகள் அத்தனையும் அவனுக்கு கேட்டது. ஆனால் அவளுக்கு கேட்கவில்லை போல. அழுகையின் அடர்த்தி அதிகம்தான் ஆகியிருந்தது. அவளது அழுகையினூடே உவகை ஒன்று ஒட்டி கொண்டு வந்தது அதியனிடம். அவளால் பேச முடிகிறது. அன்றைய நாளோடு சூர்யாவை மறந்துவிட்டிருந்தான். அவனது சிந்தனையை நேரத்தை சிறைப்பிடிக்க ஆயிரம் விடயங்கள் இருந்தன. அதில் இவள் வர வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்று பார்த்ததும் அன்று சத்தமின்றி அழுதுதான் நினைவில் வந்து நின்றது. படைத்தவடி நோக்கி கேள்விகளை கொண்டு படையெடுக்க இவன் தயாராகி நின்ற கணத்தில்தான் அவளது கதறல் கேட்டது. அவளால் பேச முடியும். அதில் அத்தனை ஆஸ்வாசம் அவனிடம். அவ்வையும் அத்தையும் அங்கே வந்தனர். பொலமடா, அங்கவை கேட்கவும் அவளிடம் சூர்யாவை காண்பித்தான். அத்தையும் திரும்பி பார்த்தார். உன்னை போலவே இருக்கா என்றான் அங்கவையிடம். அங்கவையை இந்த பள்ளியில் சேர்த்து விடுதியில் விடும் பொழுதில் இப்படித்தான் கண்ணீர் நதியொன்று பிறந்து ஓடி மறைந்தது. ஆமோதிப்பாய் தலையசைத்தவள் சரியாகிடும் என்றாள். சரியாகிடணும், சரியாக்கணும் உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டான் அதியன்.